ஏ ரம்யா, ஆ அந்த அமல் பையன்கிட்ட நீ பேசுனியா? சொல்லுடி. அந்த பையன்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்னு எந்த பையன் வந்து உங்ககிட்ட சொன்னா? யாவன் சொன்னா உனக்கு என்ன? எனக்கு தெரிஞ்சவங்க பத்து கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க போன் பண்ணி சொன்னாங்க. இதோ பாருமா, நான் பாட்டுக்கு வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடுன்னு வந்துட்டு இருக்கேன். என்ன பத்தி யாராவது இல்லாதது பொல்லாதது பொருளி பேசினாங்கன்னு தெரிஞ்சது? ஏ ரம்யா, ஏய் அம்மா வர. தெரிஞ்சவங்க பார்க்க மாட்டேன், தெரியாதவங்க பார்க்க மாட்டேன், வயசுல பெரியவங்க கூட பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். என்னடா இவ திடீர்னு பசியோ அவன் நடிக்கிற மையன நம்பு. சும்மா என்னடா, நல்லா இருக்கிற பொண்ண நீயே ஏதாவது சொல்லி கெடுத்துறாத. அவன் பார்த்தா இவன் பார்த்தாலும் வந்து சொல்லிட்டு இருக்காத. நீயே உன் கண்ணால பாத்தியா, அப்ப வந்து சொல்லு. ஐயோ அம்மா, இவ அவன் கூட ஓடி போறது கன்ஃபார்ம். என்ன சொல்ற? ஆமாண்டி, எங்க அண்ணன் இப்படி போட்டு கொடுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ அவனை லவ் பண்ணியா என்ன? ஏய் ஏய், உண்மையை சொல்லி, நீ உண்மையிலேயே அவனை லவ் பண்றியா இல்லையா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு எல்லாரும் மண்டபத்துல அவனை அடிச்சதையும் திட்டினதையும் பார்த்தப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தனாவே வாழ்ந்திருக்கான். அதனால என் வாழ்க்கை அவன் கூட வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது, இங்க தாமோனனுக்கு மட்டும்தான் அவனை லவ் பண்ற விஷயம் தெரியும். அது என்ன கேட்கவும் முடியாம, அம்மா கிட்ட சொல்லவும் முடியாம முழிக்குது. பெரிய ஆள் டீவ, எப்படி நடிச்சு வீட்டை ஏமாத்திருக்கா பாரு. ஏய், ஃபிகர் வந்திருக்கு டி, இன்னைக்கு ஜாலி தானா? சரி சரி, நீ உன் ஃபிகர் கிட்ட பேசிட்டு வா, போயிட்டு வரோம். பை பை டி. ரம்யா, என்ன பத்தி ஏதோ பேசுனீங்க போல இருக்கு. என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்களா? ஐயோ, நாங்க வேற விஷயம் பேசிட்டு இருந்தோம். சரி, என்ன எதுக்கு வர சொன்ன? சொல்றேன் சொல்றேன். ஆமா, நம்ம லவ் பண்ற விஷயத்தை தாமோன கிட்ட சொன்னியா? என்னது, நம்ம எப்படி லவ் பண்ணோம்? இப்ப லவ் பண்ண போறோம்ல, அதத்தான் சொன்னேன். பாயா. தாமு ஏதாவது கேட்டானா? இங்க அண்ணன் கிட்ட சொன்னியா இல்லையா? லைட்டா சொன்னேன். சரி, இனிமே நம்ம விஷயத்தை பத்தி எங்க அண்ணன் கிட்ட சொல்லாத. ஏய், அவன் என் ஃப்ரெண்ட்டடி. அதனால தான் சொல்றேன், அவனை நம்பாத, வீட்ல போட்டு குடுத்துடுவான். யோ, வரலடியா? ஆமா, எப்ப என்ன தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போற? பிளான் பண்ணிட்டியா? இல்லன்னா அவனுக்கு என்ன கட்டி வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் அவன் உன்னை நிச்சயம் பண்ணட்டும், வந்த கால் நடட்டும், பத்திரிக்கை அடிக்கட்டும், சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லட்டும். அன்னைக்கு கல்யாணத்துல என்ன அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினால, அதே மாதிரி அவன் அசிங்கப்படுத்த வேணாம். அது சைக்கிள் விட்டுட்டு வாயா. ஐயோ, யோ, நீ ரோஸ் கொடுத்து ஏமாந்தியே, அவளை தவிர வேற யாரையுமே சைட் அடிச்சதே இல்லையா? என்ன பையன் நீ. சரி, கொஞ்சம் கிட்ட வந்து அன்ப பேசியா, வா. ஏதாவது பேசியா? உனக்குலாம் லவ் பண்ண தெரியல, போ. சுத்தி பாரியா, எல்லாரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க, நீ இருக்கே. வாயா, ஒரசியா? நான் ஏதோ தப்பா எடுத்துக்க மாட்டேன். புடி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் என்ன யாருன்னே தெரியாம தானே சைட் அடிச்ச? ஆமா. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? கண்டிப்பா. என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது பேக் சைடு தானே பார்த்த? இல்லையே, அன்னைக்கு உன் முகத்தை கூட பார்த்தேன். அது லவ் மோட்ல பாத்திருக்க மாட்டேப்பா. இப்ப பாரு. ஒரு நிமிஷம் ரே, பேக் எப்படி இருக்கியா? ஃப்ரண்ட் எப்படி இருக்கு? இன்னைக்கு எவ்வளவு மார்க் போடுவ? எதுக்கு சிரிக்கிற? இல்ல, உங்க அண்ணன் நினைச்சேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ, அவனை நினைக்க கூட இருந்தா நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன்.
இவ்ளோ க்ளோஸா இருக்கோம், கட்டி பிடிக்கணும் தோணல. இது அவங்க ஊர்ல கட்டி பிடிக்கிறதா? ஒண்ணு முன்னாடி இருந்து இல்லனா பின்னாடி இருந்து. இது என்ன இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சின்சிக்கு சிக்கா, சின்சிக்கு சிக்கா, சின்சிக்கு சின்சிக்கு சிஷ். எங்க சொல்லு? சின்சிக்கு சிக்கா, சின்சிக்கு சிக்கா, சின்சிக்கு சின்சா. அம்மா காசு கொடுத்துருப்பாங்கம்மா. சாரிங்க மறந்துட்டேன். இந்தாங்க. என்னம்மா அவசரமா வர சொன்ன? இன்னைக்கு பார்த்து என் புருஷன் எனக்கு பிடிச்ச அடதோசை செஞ்சு வச்சிருந்தாரு, அதை சாப்பிட கூட டைம் இல்லாம வந்திருக்கேன். அப்படி என்ன விஷயம் அம்மா? ஏம்மா அழற? என்னம்மா ஆச்சு? என்னாச்சுப்பா? வீட்டுக்கு சின்ன பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சுமா? அதாமா, உன் தங்கச்சி ரம்யா இருக்கால, அவளுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். ஆமா, அதுக்கே எல்லாரும் இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க. அத வச்சுக்கிட்டு அவ கண்டவனோட சுத்திட்டு இருக்கா? அதான் மண்டபத்துல பிரச்சனை பண்ணலமா. அவன் பேர் என்னடா? அமலத்த. அமல். அதே அமல். காலையில் ஜாகிங் போனே அப்ப ரெண்டு கண்ணால பார்த்தேன், நம்ம ரம்யா பொண்ணும் அவனும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தத சொன்னா கேட்டுக்கலாடி? கேட்கவே இல்லையே. இதுக்கு தான் சொல்றத, ஃப்ரெண்டுன்னு யாரும் சேர்க்க கூடாது வீட்டுல. என்ன தாத்தா இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க? தோ வர விசாரிக்கிறேன். ரம்யா. ஏய் ரம்யா. ஐயோ அக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? என்னடி இதெல்லாம்? அது வீட்டு வேலை செஞ்சு பழகிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் இல்ல. சின்ன புள்ள சின்ன புள்ளன்னு சொல்லி எந்த வேலையும் செய்ய விடாம ரொம்ப செல்லமா வளர்த்துட்டீங்க. நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணி போற வீட்டுல வேலை எதுவும் செய்ய தரலன்னு மாமியார் என்ன திட்டினா பாவன மாமாவுக்கு தானே அசிங்கம். அம்மாக்கு நான் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்ல. அக்கா, காலையில நான் எழுந்திருச்சு சூப்பரா டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா இவங்க எல்லாம் பல்ல கூட விளக்காம உட்கார்ந்திருக்காங்க. அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, ரெடி ஆயிட்டு இருக்காங்க மேக்னிஷா போறதுக்கு. அக்கா, ஆல்ரெடி நீ பல் விளக்கிட்டு தான் வந்திருப்பல, நான் ரெண்டு தோசை கொடுக்கறேன் சாப்பிடு. ஆனா ஒண்ணு, ஓ வீட்டுக்கார் கை போக்கு எல்லாம் எனக்கு வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது துணி எல்லாம் துவைச்சி கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி முதல் முதலா இன்னைக்கு லஞ்சுக்கு பீர்க்கங்கா சாம்பார் வைக்கலாம்னு இருக்கேன். நீ கொடுத்து வச்ச மகாராணி, பிறந்த வீட்லயும் வேலை செஞ்சதில்ல, புகுந்த வீட்லயும் வேலை செய்யறதில்ல. உனக்கு கிடைச்ச மாதிரி சமையல்கார மாப்பிள்ள எனக்கு கிடைக்கலையே, எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ அக்கா, ரொம்ப நேரம் நிக்காத, கால் வலிக்க போகுது. அப்படி உட்காரு, நான் போய் தோசை எடுத்துட்டு வரேன். எங்க உங்க தங்கச்சி போற இடம் கிளு கிளுன்னு இருக்கு. சும்மா இரு. அக்கா சாப்பிடு. நம்ம சொந்தக்காரி வீட்டுக்கு வந்திருக்கா, யாராவது சாப்பிடுறியான்னு கேக்குறாங்களே பாரு. சொந்தக்காரியா? தான் சொந்த அக்காடி. அத நீ கல்யாணம் பண்ணி போயிட்டல்லக்கா. நாளைக்கு எனக்கு இதே நிலைமைதான் இந்த வீட்டுல. ஏய் திவ்யா கேளு. அடதோசை இருக்காடி. ஏய், உன்ன நான் எதுக்கு கூப்பிட்டேன்? நீ அடதோசைய பத்தி பேசிட்டு இருக்க. அந்த பையன் பேர் என்ன? அமுலு. அவனை லவ் பண்றியாடி? சொல்லுடி.
அக்கா அந்த பையன் கிட்ட வந்து நான் மண்டபத்துல அப்படி பண்ணிருக்க கூடாது, தப்புதான் மன்னிச்சிருன்னு சொன்னான். சரி, நம்ம தாமுவோட ஃப்ரெண்ட் ஆச்சே, போனா போட்டுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். ஏய், இன்னும் அந்த பையனோட சுத்திட்டு இருக்கியா? ஐயோ அக்கா, அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை பார்க்கவே இல்லக்கா. பார்க்கல சரி, ஆனா பாத்திருந்தா பேசிருப்பல. அந்த மாதிரிதான்க்கா, நானும் அவன் கூட பேசிட்டு வந்தேன். ஏய், என்னடி அவளும் பெரிய மனுஷ மாதிரி பேசிட்டு இருக்கா, நீயும் கூட்டிட்டு இருக்க? புடி அக்கா, நான் யாரையும் லவ் பண்ணல, இவங்க பார்த்த மாப்பிளைய தான் கட்டிக்குவேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கோங்க, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கோங்க, நான் ரெடி. ஆனா அது வரைக்கும் இத பத்தி வேற யாரும் என்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏய் ரம்யா நில்லடி, ஏய், இவள நிக்க வச்சு கேள்வி கேட்டாலே இப்படிதான். பெரிய மனுஷி ஆயிட்ட, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க, பேசினா குறை சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் எங்களை பார்த்து பயந்துருவோமா? எங்களுக்கு எல்லாம் நடிக்க தெரியாதா?